வணக்கம். இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க போவது அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதாவது அருள் வந்து ஆடுபவர்கள் நிறைய பேர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வம் வந்து உடலில் இறங்கி ஆடுது ஆனால் வாய் திறந்து பேச மாட்டேங்குது, இப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்களுக்கு இருக்குது. ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் உடம்பில் இறங்கி வந்து வாயே திறக்காது, அப்படியே மயங்கி விழுந்துடும். இன்னும் ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வார்த்தை பேசுவதற்கே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்த உடனே மயங்கி விழுந்துடும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் ஒரே விஷயம்தான், அதாவது வரக்கூடிய அந்த புனிதமான அந்த தெய்வ சக்தியை தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த வரக்கூடிய அந்த தெய்வத்தை தாங்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெய்வம் உள்ளே இறங்கி வாய் திறந்து தானாகவே பேச ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்களுக்கு அந்த சக்தி இல்லாததுனால அந்த தெய்வம் உடம்புல இறங்கி வந்தும் வாய் திறந்து பேச முடியாத நிலைமை வந்து ஏற்படும். இது போன்று பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் விநாயகரோட மந்திரத்தை தினந்தோறும் ஜெபிச்சு வர உங்களுடைய தெய்வமானது உடலில் இறங்கி பேச ஆரம்பிக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு தெய்வ உபாசனைகளாக இருக்கட்டும், அந்த உபாசனைக்கு முன்னாடி இல்லை எந்த ஒரு மாந்திரிக காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியங்கள் செய்தாலும் அதற்கு முன்னாடி விநாயகர் மந்திரம் ஜெபித்த பிறகுதான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் முழு முதற் கடவுள், அவர் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அவரால் மட்டும்தான் நம்ம உபாசனை செய்யக்கூடிய அந்த தெய்வத்தோட சக்தியை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு தர முடியும். அதனால தான் ஒவ்வொரு உபாசனைக்கு முன்னும் எந்த ஒரு மாந்திரிய காரியங்களுக்கு முன்னும் விநாயகர் மந்திரம் ஜெபிச்ச பிறகு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆக இது போன்று விநாயகர் மந்திரத்தை தினந்தோறும் ஜெபிச்ச பிறகு உங்களுடைய தெய்வத்தை வந்து வணங்கி வர காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட விரைவில், அதாவது கூடிய சீக்கிரமே உங்களோட தெய்வம் உங்களுடைய உடம்பில் இறங்கி பேச ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம் பேசாததற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தெய்வத்து மாந்திரியத்தை பொறுத்தவரை நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளோட அந்த சக்திங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும்போது தான் அந்த தெய்வம் நம்மளை வந்து தேடி வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம குரு சொன்னால் அது பலிக்காதோ அப்படிங்கிற சந்தேகங்கிறது வரும். அப்படி சந்தேகம் வரும்போது அந்த தெய்வங்கிறது அவங்ககிட்ட வந்து பேசாது, உண்மையவும் பேசாது, அவங்க குறி சொன்னாலும் பலிக்காது. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தெய்வத்தின் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அடித்து சொல்லணும், அந்த தெய்வம் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத அடித்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அந்த தெய்வம் வந்து உண்மையை சொல்லும், தைரியமாக அவங்ககிட்ட வந்து அருள்வாக்கு சொல்லும். அடுத்ததாக அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நாட்கள் வந்து தெய்வம் அருள்வாக்கு சொன்னிச்சு, இப்போ வர்றதே கிடையாது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதற்கான காரணமும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் தெய்வத்தை அணுகக்கூடிய முறைகள். ஒரு தெய்வத்தை வந்து அழைக்கும்போது அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து அழைக்கணும். அப்படி திருப்பி அந்த தெய்வம் வந்த பிறகு அதை வந்து திருப்பி அனுப்பும் போதும் அதே மந்திரத்தை சொல்லி தான் திருப்பி அனுப்பணும். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு இப்போ தெய்வம் வந்து ஆடுது அப்படின்னா, ஏதேனும் ஒரு மாந்திரியர் வந்து என்ன பண்ணுவாங்க, மாந்திரியரோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு விபூதி போட்டு அந்த தெய்வத்தை வந்து மலையேற்ற பார்ப்பாங்க. அதை வந்து தெய்வத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு பேர் மலையேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாரும் செய்யக்கூடாது. அதுவும் வரக்கூடிய நேரம் முழுக்க இதே போல் செய்தோம் அப்படின்னா, அந்த தெய்வம் குறிப்பிட்ட காலத்தில் அவங்கள விட்டு போயிடும், நிரந்தரமாக வந்து அருள்வாக்குங்கிறது சொல்லாது. இது ஏன் அப்படின்னா, தெய்வத்தை வந்து தானாக அருள்வாக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து இது போல் விபூதி போட்டு அனுப்புவது வந்து அந்த தெய்வத்தை அவமதிப்பது போல, புரியுதுங்களா? இதனால தான் அந்த தெய்வம் குறிப்பிட்ட காலங்களில் வர்றது கிடையாது. அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் மற்ற நாட்களில் எப்படி இருக்காங்களோ இல்லையோ, அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களில் வந்து தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறைகளை முறைப்படி கடைபிடிச்சாகணும். அதாவது சுத்த பத்தமாக தீட்டு அனுஷ்டானங்களை வந்து முறைப்படி கடைபிடிக்கணும். ஆக இது போன்ற பிரச்சனைகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தெய்வம் வந்து திரும்ப அருள்வாக்கு சொல்லாமல் இருந்தது அப்படின்னா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு
இதை போக்குவதற்கு ஒரு சிறு பரிகார முறை இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பாலுக்கும் கடல் நீருக்கும் மஞ்சள் நீருக்கும் தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணியோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு அதில் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அதாவது நீருக்கும் சரி, இல்லை பாலாக இருந்தாலும் சரி, இல்லை மஞ்சள் நீராக இருந்தாலும் சரி, அதில் வந்து அந்த தெய்வத்து இனிமே இது போன்ற தவறு நடக்காது, இதற்கு நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இதற்கு பேரத்தான் மாந்திரிகத்தில் வந்து தெய்வத்துக்கு சத்தியம் வார்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து அருள்வாக்கு சொல்லக்கூ அதாவது உபாசனை, மந்திர உபாசனைகள் மூலம் ஒரு தெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய நினைப்பவர்கள் அருள்வாக்கு சொல்வதற்கு, நான் வந்து உன்னை வந்து எந்த காலத்திலையும் தவறான பிரயோகங்களுக்கு பிரயோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சத்தியம் வார்த்து கொடுக்கும்போது அந்த தெய்வத்தோட வசியம் வெகு சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக இது போன்று குறி சொல்லக்கூடியது குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வரலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இது போல பரிகார முறையை வந்து சத்தியம் செய்து கொடுத்து உங்கள் குலதெய்வமோ இல்லை அந்த சாமி ஆடக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை ஜெபித்து வர அந்த தெய்வமானது மறுபடியும் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து வடக்கு திசையில் வந்து தலை வைத்து படுக்க வந்து ஆமானுஷ்ய அனுபவங்கள் ஏற்படும். இது வந்து எல்லா மாந்திரிகருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றவர்களும் சரி, ஏதேனும் உங்கள் தெய்வத்திற்கு வேண்டுதல்கள் வச்சாலும் சரி, உங்கள் தெய்வத்திற்கு ஏதேனும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி, அதை வந்து மனசில் நினச்சிட்டு வடக்கு பக்கம் தலை வைத்து நீங்கள் வந்து இரவில் உறங்குனீங்க அப்படின்னா ஒரு கனவு மூலியமாகவோ ஏதோ ஒரு வழியில் வந்து உங்கள் தெய்வம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டுமின்றி இன்னும் ஒரு சில காரணங்களும் இருக்கும். அதாவது ஒரே குடும்பத்தை அதாவது அங்காளி பங்காளி அதாவது ஒரே குலதெய்வம் தான் இருக்கும். அந்த அங்காளி பங்காளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து உள்ள ஒரு நபருக்கு வந்து இந்த தெய்வம் வந்து ஆடி அருள்வாக்கு சொல்லும். அப்போ இன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பகையாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க மாந்திரிகிட்ட, இது போல் நம்ம தெய்வம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஆடுது, நம்ம வீட்டுக்கு வரலை அப்படின்னு. அப்போ என்ன செய்வாங்க, இது போன்ற அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு மாந்திரிகார்ட்ட கேட்பாங்க. கேட்பாங்களான்னு சந்தேகமாக கேட்காதீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் இது போல தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சில மாந்திரிகர்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு இது போன்ற ஸ்தம்மன மந்திரங்களை பிரயோகம் செஞ்சு ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த அருள்வாக்கை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. புரியுதுங்களா? ஸ்தம்பனம் அப்படின்னா ஒரு செயலை வந்து நிறுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே இருக்குது. ஒரு இப்போ அதிகமாக பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா காளியோட ஸ்தம்பன எந்திரத்தை எல்லா காரியங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு தெய்வத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து இது போன்ற ஸ்தம்பன எந்திரங்களை வரைஞ்சி அந்த எந்திரத்தில் உங்கள் பேரையும் உங்களுடைய அந்த தெய்வத்தோடைய பேரையும் வரைஞ்சி அந்த மந்திரத்தில் இது போல் ஸ்தம்பைய ஸ்தம்பைய மசி மசி இல்லை நசி மசி அப்படின்னு கொடுத்தாங்க, உச்சரித்தாங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இது போன்று அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கும் அவருக்கும் உள்ள தொடர்புங்கிறது அறுந்து போயிடும். திரும்ப அந்த தெய்வங்கிறது வராது. இது போன்ற ஸ்தம்பன மந்திரங்களை வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். செய்வினையை பார்க்கக்கூடிய ஸ்தம்பன மந்திரம், இந்த ஸ்தம்பன மந்திரத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினையை பார்க்க முடியும், ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஏவல வேலைகளை பார்க்க முடியும். ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் முனி ஓட்டம் இருக்குது அப்படின்னா அந்த முனியை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஸ்தம்பன மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம். ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதியை வந்து நிறுத்துவதற்கு இந்த ஸ்தம்பன மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம். ஜலத்தம்பனம் செஞ்சோம் அப்படின்னா ஜலத்து மேலே நிற்க முடியும். அக்னி தம்பனம் செஞ்சோம் அப்படின்னா அக்னியில் நின்றாலும் நம்மளுக்கு அந்த அக்னிங்கிறது சூடாது. இது போல் ஸ்தம்பன மந்திரம் அப்படின்னா ஒரு கள்ளத்தொடர்பை வந்து பிரிக்க முடியும். தகாத உறவுகளை வந்து இதே போன்ற ஸ்தம்பன மந்திரங்களை பிரயோகம் செஞ்சு அந்த உறவை வந்து பிரிக்க முடியும். ஸ்தம்பனம் மாந்திரிகத்தில் முக்கியமாக பிரயோகம் செய்யக்கூடியது. இந்த மந்திர முறையை தான் ஒரு மாந்திரிகர் எதிரி மாந்திரிகர்களுக்கு அதிகமாக பிரயோகம் செய்வாங்க. புரியுங்களா? அப்போ நம்மளோட தொழில் ரீதியாக ஒரு மாந்திரிகர் வந்து நமக்கு முன்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, இது போன்ற ஸ்தம்பன மந்திரங்களை பிரயோகம் செஞ்சு அந்த அந்த நபருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் வராமையே பண்ணிப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, அவங்க சொல்கிறதுக்குரிய எதுவுமே பலிக்காது, அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு வந்து துணை இருக்காது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மந்திர உபாசனைகளுமே இல்லாமல் ஏதேனும் மாந்திரிகிட்ட காசு கொடுத்து ஏதோ ஒரு தேவதைகளை வந்து கட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. மந்திர கட்டு போட்டு அந்த தேவதையை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு சித்து விளையாட்டுகள் செய்வாங்க, ஒரு சில மேஜிக்கல் வித்தைகள் செஞ்சு காட்டுவாங்க. அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுவாங்க, இது போன ஸ்தம்பன மந்திரங்களாக செஞ்சோம் பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா
அந்த கட்டை வந்து உடச்சி விட்டுரும். அப்போ கட்டை உடச்சி விட்டுருச்சுன்னா அந்த தெய்வம் ஓடி போயிடும், புரியுதுங்களா? அவங்க வரக்கூடிய அந்த ஏதோ ஒரு ரிச்சினை வச்சு செஞ்சுருக்காங்களோ, ஏதோ ஒரு பேய் பிசாசுகளை வச்சு அந்த மந்திரக்கட்டை போட்டிருந்தாலும் சரி, அது என்ன ஆகும், ஓடி போயிடும். இன்னொரு விஷயத்தையும் இதிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்தம்பன மந்திரங்கள் ஆதி காலங்களில் வந்து தெய்வங்களை கட்டுறதுக்கு வந்து பிரயோகம் செஞ்சது. நான் வந்து இதில் வந்து ஒரு சில விஷயங்களை மறைச்சி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதை வந்து யாரும் தவறான நோக்கத்தில் யாரும் பிரயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால. முன்னாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெய்வங்களோட சக்திகள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த எந்த கோயிலும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் வந்து திருடர்கள் வந்து திருட முடியாது, தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெய்வங்களை இது போட ஸ்தம்பனம் எந்திரங்களை பிரயோகம் செஞ்சு அந்த தெய்வத்தை வந்து கட்டுப்படுத்த பிறகு தான் திருடுறாங்க, திருடியிருக்காங்க. அந்த காலங்களில் இந்த வகையில் கூட இந்த ஸ்தம்பன மந்திரங்களை பிரயோகம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்தம்பன மந்திரத்தை பயன்படுத்தி ஒருத்தரோட தொழிலை முடக்க முடியும், ஒரு குடும்பத்தை ஒன்றுலாம் பண்ண முடியும், இது போன்ற பலவிதமான காரியங்கள் மாந்திரிகத்தில் முழுக்க முழுக்க பலவிதமான காரியங்களுக்கு இந்த ஸ்தம்பன மந்திரத்தை பிரயோகம் செய்ய முடியும். ஆக இது போன்ற ஸ்தம்பன மந்திரங்களை பிரயோகம் செஞ்சு ஒரு தெய்வம் அருள்வாக்கு சொல்ல விடாமல் தடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு சிறு எளிமையான பிரயாகம் ஏதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புனித நீர்நிலைகளை வந்து நீராடி என்ன பண்ணி நவ கிரகத்தை வந்து காலபைரவரோட கவச மந்திரங்களை வந்து பிரயோகம் செய்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய தெய்வத்தோட மந்திரத்தை வந்து விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உரியத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இது போன்ற மந்திரங்களை உரியத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த மந்திரத்து உங்களோட சக்திகள் கிடைக்கும், நீங்கள் உரியத்தக்கூடிய அந்த தெய்வத்துக்கும் உங்கள் மந்திரத்தோட சக்திகள் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக உங்களுடைய தெய்வம் அந்த கட்டை உடச்சி வெளில ஒடியாந்துடும், புரியுதுங்களா? இந்த முறையை வந்து 48 நாட்கள் செய்யணும், ஒரு நாளைக்கு 1008 உரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் போடணும். இது போல் தொடர்ந்து செய்து வர என்ன பண்ணும், ஸ்தம்பனத்தால் பிரிக்கப்பட்ட உங்களுடைய தெய்வம் ஓடி வந்து அருள்வாக்கு சொல்லும். இன்னும் சில பேர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, குறி சொல்லும் போது வாயை கட்டும், அப்படி கட்டு கட்டுச்சு, அதாவது பல்ல வந்து இருக்க கடிச்சுக்கிச்சு, சில தெய்வங்களை வந்து பல்ல இருக்க கடிக்கும், புரியுதுங்களா, வாயே பேசாது அப்படிங்கிற பட்சத்தில் தெய்வம் கட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம், புரியுதுங்களா? அப்படி இது போல் தெய்வம் வந்து கட்டுப்பட்டிருந்தது அப்படின்னா, இது போல் எதிரிகளால் உங்களோட தெய்வம் வந்து கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட தெய்வங்களோட சக்திகள் என்னவோ தெய்வம் அதோட சக்தியை இழந்துடும். இது போல் சக்தி இழந்துருச்சு அப்படின்னா தெய்வம் உடம்பில் இறங்கி வந்தாலும் வாய் திறக்காது, எந்த ஒரு காரியங்களையுமே செய்து கொடுக்காது. இப்போ இது போன்ற பிரச்சனைகளுக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், தெய்வங்களோட கட்டு அவிழ்க்கக்கூடிய முறை. இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, லோக காவல் தெய்வமான காலபைரவரோட மந்திரத்தை பிரயோகம் செஞ்சு உங்கள் தெய்வத்தோட கட்டை வந்து அவிழ்க்க முடியும். அவிழ்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் தெய்வத்தை இழந்த சக்தியவும் திரும்பவும் பெற வைக்க முடியும். இன்னும் ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, வருவது தெய்வமா இல்லை வேறு எதுவும் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளா இல்லை எந்த தெய்வம் வந்து பேசுது, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் வந்து பேசுது அப்படிங்கிறது கூட தெரிய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இது போன்று சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து விலை பேசாமல் வாங்கணும். அதாவது ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய ஒரு எலுமிச்சங்கனியை வந்து விலை பேசாமல் வாங்கி வலது கையில் வச்சு சிவனை மனசார வணங்கி உங்களுக்கு உங்கள் உடம்புல இறங்கி வந்து ஆடக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து மனசா தெய்வமோ இல்லை தீய சக்தியோ எதுவாக இருந்தாலும் ஒரு அமாவாசை நாளில் அதை மனசார அதையும் வணங்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மனசிலே உங்களுடைய மனதிலே நீ வந்து பேசுவது உண்மை, நீ தெய்வமாக இருந்தாலும் சரி தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நீ வந்து பேசுவது அதாவது இந்த தெய்வம் வந்து பேசுவது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, சிவன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு 3-4 யாருங்கிற விஷயத்தை எனக்கு காட்டணும் அப்படிங்கிறது வேட்டணும். இப்படி கேட்கும்போது என்ன பண்ணணும், அமாவாசை நாளில் வந்து அந்த எலுமிச்சங்கனியை தலையில் வச்சு விரதம் இருந்து உறங்கணும் 3 நாட்கள், புரியுங்களா? அந்த கொடுத்த அந்த சவவாசத்துக்குள்ள கனவு மூலியமாகவோ இல்லை மற்ற உறவினர்கள் மூலியமாகவோ அந்த தெய்வம் யார் எங்கே இருக்குது, தெய்வம் தான் வந்து பேசிச்சு அப்படின்னா, அது அனைத்து விவரங்களையும் கனவு மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியமாக யாரோ ஒருவருடைய மூலியமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்தும். இதே தீய சக்திகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தாது, அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் தெய்வமா இல்லை தீய சக்தியா அப்படின்னு. இது தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காட்டிடும். இது ஒரு வகையான பரிகார முறை. இந்த வீடியோவில் வரக்கூடிய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.